பாதுகாப்பு படையினர் 84 பேருக்கு வீரதீர விருதுகள் வழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு படையினருக்கு வீரதீர விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். 9 சௌரிய சக்கர விருதுகள் உட்பட 84 வீரதீர விருதுகள் இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் வீரதீர செயல்புரிந்து உயிரிழந்த தலைமை காவலர் அப்துல் ரசீத் கலாஷ் என்பவருக்கு கீர்த்தி சக்கர விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தடுப்பு பணியில் ஈடுபட்ட லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணன் சிங் ரவாத், மேஜர் அனில் உர்ஸ், ஹவில்தார் அலோக் குமார் துபே ஆகியோர், விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் விசாக் நாயர் ஆகியோருக்கு சௌரிய சக்கர விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது 3வது உயர்ந்த வீரதீர விருது என்பது குறிப்பிடத்தக்கது. வீரதீர செயல்புரிந்த ராணுவத்தினருக்கு 60 சேனா பதக்கங்களும், கடற்படையைச் சேர்ந்த 4 பேருக்கு நவ்சேனா பதக்கங்களும், விமானப்படையைச் சேர்ந்த 5 வீரர்களுக்கு வாயுசேனா பதக்கங்கள் வழங்கவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைகளில் சிறப்பான பங்களித்த 19 பேருக்கும் வீரதீர விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சியாச்சின் பனிமலை பாதுகாப்பு மற்றும் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உயிரிழந்த 8 பேருக்கு ஆபரேஷன் மெஹதூத் மற்றும் ஆபரேஷன் ரக்ஷக் விருதுகளும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளாா்.